அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அக்கா, தம்பி, சித்தி, பெரியமா, உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். நான் வந்து லேட்டா வந்ததுக்கு அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்களாம் என் சொந்தக்காரங்க, உங்களுக்கு நீங்களாம் வந்து என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவமா? சரி, ஓகே. இனிமே நான் வந்து லேட்டெல்லாம் வரமாட்டேன். நான் அடுத்து இங்க திரும்ப வரப்ப நான் மட்டும் இல்ல, என்னோட புருஷன், குழந்தை, எங்க அம்மா எல்லாருக்கூடயும் எப்ப வருவேன்? வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு இங்க வருவேன் நான். எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல, உங்களை நம்பிதான் விட்டு போறேன். உங்களை நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் இருக்கேன். இல்லம்மா, கரெக்டா தானே சொல்றேன். அவங்க இந்த பக்கம் சாமி அன்புமணி நிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க நிறைய இந்த கிராமத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை விட அதிகமா இவங்க செய்வாங்க. இந்த கூடுதலா, அதாவது அன்புமணி அவர்களும் சரி, சாமி அன்புமணி அவர்களும் சரி, ரெண்டு பேரும் இப்ப அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்பி இருப்பாங்க. அப்ப இந்த மாவட்டத்துக்கு, இந்த மாவட்டம் தான் தர்மபுரி மாவட்டம் மாதிரி ஒரு மாவட்டமே இல்ல. இப்பவுமே யாவனா பின்தங்கிய மாவட்டம் சொல்றேன்னா பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பா வந்து. நீங்க எல்லாம் சேர்ந்து சௌமியா அன்புமணிக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கும், கண்டிப்பா செய்வோம்.